சமுத்திரக்கனி சார், இவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவருக்கு ஏன் இந்த மாதிரியெல்லாம் மீம்ஸ் போட்டாங்க, என்ன ரீசன், இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம் வீடியோவோட எண்டில். சமுத்திரக்கனி சாரை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க போயிருக்காங்க. அப்படி எடுக்க போகும்போது அவங்க ஆஃபீஸ்க்கு வெளியில் வந்துட்டு நிறைய ஷூஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருந்துருக்காங்க. இது யாருக்குன்னா, இது எல்லாமே எனக்கு தான், எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஷூஸ் எல்லாமே. இதுக்கு என்ன ரீசன்னா, நான் வந்துட்டு ஷூட்டிங் எடுக்கிற இடத்துக்கு நிறைய இடத்துக்கு போவேன், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான்னு சொல்லி போகும்போது, படிக்கிற வயசில் அப்படின்ற ஒரு மூவி போயிட்டுருக்கு. அந்த மூவியில் வந்துட்டு ஏதாவது ஒரு டைலாக் கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யோ நிறுத்துங்கயா அப்படின்ற ஒரு டைலாக், அந்த டைலாக்கை வந்துட்டு யாரை பேச வைக்கலான்னு சொல்லி டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாரும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இவர் உள்ளே போயிட்டு அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட, நான் வந்துட்டு பண்ணுறேன் சார் என் டைலாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கீழே பார்க்குறாங்க, காலில் வந்துட்டு அவரோட செருப்பு பிஞ்சிருக்கு. ஸோ இதை கொடுங்க சார், நான் போய் தச்சுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செருப்பு கடைக்கார்ட்ட போயிட்டு அதை தைக்கும் பொழுது கேட்டிருக்காரு செருப்பு கடைக்காரர், என்னென்னா நீ காலில் ஒரு செப்பல் போட்டிருக்க, ஏன் இதை வந்துட்டு தைக்க வந்திருக்கா, அப்போ இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வந்துட்டு என் டேரக்டரோடது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ காசே கொடுக்க வேணான்னு சொல்லி அந்த செருப்பை தச்சு அவங்க கையில் கொடுக்குறாங்க. இவர் வந்து சேத்தூர்ன்ற கிராமத்தில், விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே தான் பிறந்திருக்காங்க. இவர் வந்துட்டு படித்து முடித்ததுக்கப்புறமா, நான் வந்துட்டு படம் நடிக்க போகிறேன், மூவிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கிட்டே சொன்னப்போ, இதெல்லாம் நீ வந்துட்டு சொல்லிட்டு போகாத, ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கேவலமாக பேசுவாங்க, அதனால் நீ வந்துட்டு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போன்னு சொன்னோன்னே இவங்க லா காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. கிளம்புனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அங்கே போயிட்டு இவருக்கு நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டே இருக்காங்க. அந்த டைமில் சாப்பாட்டுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கேட்ரிங் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 3 நாளைக்கு 60 ரூபா கிடைக்கும் இவருக்கு, அதை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவரே இவரோட கண்ணாடியை பார்த்து துப்பிக்கிறாரு, ஏன் நம்ம வந்தோம், எதுக்காக, என்ன வேலை செய்கிறோன்றதே தெரியாமல் செஞ்சிட்ருக்கோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வாய்ப்பு கேட்டு நிறைய போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு சீரியல்ஸில் நடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு அன்னி, ஊஞ்சல், தக தக தங்க வேட்டை, இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உன்னை சரணடைந்தேன் அப்படின்ற ஒரு படத்துக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக உள்ளே போகிறாங்க. அடுத்தது நிறைஞ்ச மனசு, இந்த படம் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாப் ஆகுது. அதுக்கப்புறம் இவருக்கு கல்யாணம், 2 குழந்தையும் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ளாப் ஆகி மறுபடியும் அதே பழைய ரேஞ்சுக்கு வந்துட்டார், எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் சூசைட்லாம் ட்ரை பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, நீங்கள் எதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி வந்தீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், மறுபடியும் அசிஸ்டன்ட் டேரக்டராக பருத்தி வீரன் படத்தை கிடைக்குது. அதில் போயிட்டு ஜாயின் பண்ணி அப்படியே நாடோடிகள், சுப்பிரமணியபுரம், அப்பா, சாட்டை, அதுக்கப்புறம்லாம் அவருக்கு வந்த லெவல் எல்லாமே பெரிய ஹிட்டு. அவர் 1992 சென்னை கிளம்பி வந்திருக்காரு. அவருக்கு ஓரளவுக்கு ஹிட்டு அப்படின்னு கொஞ்சம் பாப்புலர் ஆனது எப்போன்னா 2008 தான். 16 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு, இப்படியவே வாழ்க்கையில் தோற்று போய் தான் கீழே வந்து தான் மேலே வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டோம், நம்மளால் பண்ண முடியலன்னு யோசித்து அந்த விஷயத்தை கைவிட்டுறாதீங்க. நீங்கள் எது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அது சக்ஸஸ் ஆகும். நம்மளோட நாட்டில் வந்துட்டு மீம்ஸை வச்சு நிறைய நல்ல விஷயமும் பண்ணியிருக்கோம், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட் ஏரியா, இவ்வளோ நல்ல விஷயமும் பண்ணியிருக்கோம் மீம்ஸை வச்சு. அதே மீம்ஸை வச்சு ஒருத்தரை வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் இந்த மீம்ஸெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம நாட்டில் இருக்கவங்க இந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் கண்டிப்பாக. பி கான்ஃபிடென்ட்.